இது எங்க களமத உடனே தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மாப்பிள்ள பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு பன்னி எம்பி ஃபார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரீடம் கோடில் வந்து தரப்போறான்னு என்னடா சொல்கிறே அந்த லெஜெண்டரி பன்னி எம்பி ஃபார்ட்டியா ப்ரோ ப்ரோ வேறு எதுவும் பொய்யலாதுன்னு சொல்லி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள என்ன மேட்ரு அப்படின்ற வந்து பார்க்க போகிறோம். காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பரபரப்பாக நம்ம கேமுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு பன்னி எம்பி ஃபார்ட்டி ரீடம் கோடு ரைட்டிங்களா, அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அனுப்பிச்சு விட்டாங்க. அதையும் வந்து என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள இந்த ஒரு அதாவது இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி முடிஞ்ச கையோடைய ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் அதாவது பெரிய ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மோகோ எலைட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ஓசியில் வந்து தராங்க, அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்ன சொல்ல வேண்டியது பாருங்க, ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாப்பிள ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பை வந்து ஏற்றினேன். ஆப்பை ஏற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒன் ஹவர் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணேன். ஒன் ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா சம்பாரிச்சேன். என்னடா சொல்கிறே எப்படா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அதிலேருந்து 1000-2000 வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஆப்பை வீடியோக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா. ரைட்டா மாப்பிள, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு கொண்டு வந்துட்டானுங்க ரைட்டுங்களா. நான் எத்தனை 2-3 வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த டாப் அப் ஈவெண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக வரும். ஸோ அடிச்சு கூட சொல்கிறேன் இந்த டாப் அப் ஈவெண்ட்டில் இந்த குளோவால் ஸ்கின் தான் வந்து உடப்புறானுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து கொடுத்துறானுங்க 400 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிக்க அப்படின்னா 500 டைமண்டுக்கு இந்த ஒரு குளோவால் ஸ்கின் வந்து எடுத்துடலாம். 400 ரூபா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள ஒரு நாள் வேலை செஞ்சால் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்பளமே கொடுப்பானுங்க. ஸோ 400 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்றத வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் அதெல்லாம் வந்து பின்னாடி பார்த்துக்குவோம். இப்போ ரைட்டு பார்ப்பல, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னடா பண்ணி எம்பி ஃபார்ட்டி ரீடம் கூட அதுக்கப்புறம் அந்த மோகோ எலைட்டு என்னமோ புதுசாக ஈவெண்ட் சொல்கிறேன் அதில் என்னடா கொடுக்க போகிறாங்க அப்படின்றது போய் பார்த்துருவோம் ரைட்டா வாப்பில. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையில் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து சம்பாரிச்சேன். ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை ஏற்றி விளாண்டதிலே பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா சம்பாரிச்சேன் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து போட்டு விடுறேன் பாருங்க, 200, 600 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா பார்த்திங்க அப்படின்னா ஆப்பு இப்படி வெறித்தனமாக இருக்கடா எப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளாண்டுகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா பார்த்திங்க அப்படின்னா விட்ரா போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள ஒன்றுமே இல்லை, சிம்பிள். கீழே இந்த வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் இருக்குது. இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது விதமான ஆப் ரைட்டுங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள 10 ரூபா வந்து தந்துருவானுங்க. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஆப் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரைட்டுங்களா மாப்பிள. ஸோ இந்த கேம் ப்ளே 10 ரூபா மட்டும் தான் வந்து தருவானுங்களா ப்ரோ, அதை மட்டும் நம்ம வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 10-10 ரூபாயை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பானுங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கேம் ப்ளே வந்து பண்ணலாம். கேம்ன்றது அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை மாப்பிள. நீ 2 நம்பர் 4 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 2 நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்பர் உழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ஆப்பை ஏற்றினாலே போதும் உங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் மாப்பிள பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரெஃபர் அமௌண்ட்டு ஏறும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தயவு செய்து பார்த்திங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் வந்து ஒர்க் ஆகும். இதை பார்த்திங்க அப்படின்னா வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக விட்ரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்தில் எனக்கு வந்து விட்ரா ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அனுப்பி விட்டானுங்க. பேமெண்ட் ப்ரூஃபையும் வச்சிருப்பேன் ரைட்டுங்களா, பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் டெம்பரவரியாக. அதுக்குள்ளே நம்மளை எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ரைட்டுங்களா. கீழே பார்த்திங்க அப்படின்னா லிங்க் இருக்குது, மறந்துடாதீங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் மாப்பிள அந்த ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ரைட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ரைட்டா வாப்பில. ஸோ இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி இருக்குல்லையா, அந்த ஃபோர்த் ஆனிவர்சரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலைட் மோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. அந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எது வேணாலும் வந்துட்டு போகுது. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் தரான் எல்லாம் வாங்கி பாக்கெட்டில் பொருட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் சொல்கிறாடே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பில அங்கே ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் 1-2 சொல்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் வந்து தரப்போகிறானுங்க. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கான ஒரு காலண்டர் அதாவது எலைட் மோகோ அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதுக்கு காலண்டரும் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக்கருக்கு வந்து கிடச்சிருச்சு ரைட்டுங்களா. லீக்கர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருச்சு. ஸோ நான் அதை ஸ்க்ரீன்லேயே வைக்கிறேன், நீங்களும் அதை வந்து பார்த்துக்கங்க. இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு காலண்டர். ஸோ 6ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருப்பாப்பில். அன்னிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க.
ஸோ ஆறாம் தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்ற வந்து ஒன்று சொல்கிற மாதிரி இல்லையே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேனரு ஒரு அவதாரு எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா இதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க, இத்து போனதாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டாடே கன் ஸ்கின் ஏதாச்சும் கொடுத்தா கூட ஒருத்தா இருக்கும், சரி ரைட்டு என்னமோ ஓசியில் கொடுக்குறாங்க வாங்கி பாக்கெட்டில் போட்டு பேசாமல் இருந்துருந்தோம், இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா காசு கேட்பானுங்க நம்மள்கிட்ட, அந்த மாதிரிலாம் இல்லை ரைட்டு. பேனரு அவதாரு அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள பேட்டு ஸ்கின்னு ரைட்டுங்களா, ஸோ இந்த பேட்டு ஸ்கின்னை உடவே மாட்டேங்கிறானுங்க. எந்த ஈவெண்ட் வந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கலர் கலராக ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து கொடுத்துறானுங்க இந்த ஒரு பேட்டு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் கிரனைட்டு ஸ்கின்னு, கிரனைட்டு ஸ்கின் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்து ரைட்டிங்களா, நல்லா பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வீடியோவில் வந்து வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள ஒரு பேன் ஸ்கின், பேன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க இல்லாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்து. ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா என்னடா ஒர்த்தாக கொடுக்குறான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெட்டு ஸ்கின், பெட்டு ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபால்கோ பெட்டு இல்லையா கழுகு பெட்டு, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு ஸ்கின் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு ரைட்டுங்களா. நம்ம கூட கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தாக வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பேக் பேக்கையும் பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோவில் வைக்கிறேன், அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்குங்க. பேக் பேக் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள ஒர்த்து ரைட்டுங்களா, நல்லா தான் பார்க்கறதுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் வந்து தரானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னடா கார் ஸ்கின்லாம் வந்து ஓசியில் தெரிஞ்சிக்கலாம் நல்லவங்களா நீங்கள் அந்த அளவுக்கா டே கரினா அப்படின்னு தான் வந்து என்கிட்ட வந்து கேட்குற மாதிரி வந்து தோணுச்சு ரைட்டுங்களா. வாய் வேற வளருது ரைட்டு. கார் ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள ஃப்ரீயாக வந்து தரானுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனர் அவதாரில் ஒரு பின்னு வந்து குத்தி வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின்னு வந்து தரப்போகிறானுங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எலைட் மோக்கோ ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய வெப் ஈவெண்ட்லாம் தான் வரும் ரைட்டுங்களா. வெப் ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா குளோவால் வந்து விடுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் ஏதாச்சும் புதுசாக வந்து விடுவானுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட் வரும்போது நம்ம வந்து பார்ப்போம் ரைட்டுங்களா. அடுத்த மாதம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகும் போது அப்போ பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள நிறைய ஈவெண்ட் வரும் அதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள நம்ம மெயின் மேட்டருக்கு வந்து போயிடலாம். மெயின் மேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா பன்னி எம்பி ஃபட்டி ரீடம் கோட்ல வந்து தரானுங்களா ப்ரோ, ஃபோர்த் அனிவர்சரிக்கு ஃப்ரீயாக வந்து தரானுங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள இது 100% வந்து உண்மைதான் ரைட்டுங்களா. இன்னைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேரோட வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து பன்னி எம்பி 44th அனிவர்சரிக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஸ்கார் ப்ரோ கூட வந்து வீடியோ போட்டிருப்பார். எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது போயால் வந்து விபேஜ் வச்சிருப்பாங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப்பில் இருக்க அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பானுங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பன்னி எம்பி 44 வந்து ஃப்ரீயாகவே வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே ப்ரோ இது நமக்கு எப்படி ப்ரோ தருவானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள, ஸோ அந்த ஒரு மேட்டரே வந்து சொல்கிறேன் ரைட்டுங்களா. இது வந்து ரீடம் கோட்ல தான் வந்து தரப்போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் வந்து ஒரு 90% வந்து சொல்கிறாங்க. என்னாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ப முடியல, அதாவது நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு காஸ்ட்யூமும் வேறு லெவல் ஒர்த்து இந்த டாப் கிரிமினல் கிரீன் கிரிமினல் ரைட்டுங்களா. அதையே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் அனிவர்சரியில் வந்து கொண்டு வரும்போது கன் ஸ்கின்னு ஒரு காஸ்ட்யூம் வந்து கொண்டு வந்துட்டான், கன் ஸ்கின் வந்து கொண்டு வரணும்ல, அதாவது நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு எம்பி 40 பெரிய எம்பி 40 அந்த ஒரு பன்னி எம்பி 40 தான். அந்த பன்னி எம்பி 40 வந்து ரிட்டனே அப்படி இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோட்லேயே வந்து கொடுக்கலாம். ஓசியில் கொடுக்குறதுன்னு நினச்சா கூட அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் வந்து கிடையாது, மேபி நினச்சா கூட பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்தா ரைட்டுங்களா. அதையோட அதை சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள 28 தான் நமக்கு பீக் டே, அதாவது பிறந்த நாள்லேயே வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ ஃபயருக்கு. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லிட்டேன், 28 பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ போகிறேன் ரைட்டுங்களா. ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாப்பா ஓசியில் கொடுக்குறத வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருக்க முடியும் ரைட்டு. அதை வந்து பண்ணி வச்சுருங்க. ஸோ 28 நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறானுங்க. அது வந்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சுட்டானுங்க இப்பயே ரைட்டுங்களா. அதையும் வந்து பார்த்துக்கங்க, ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறேன் ரைட்டு. ப்ரோ இந்த ஒரு பன் எம்பி 40 எப்போ ரீடம் கோட்டில் தருவானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள இன்றைக்கி கேமுக்குள்ள காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணிப்பானுங்க. ஃபோர்த் ஆனிவர்சரி மியூசிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் வியூஸோ இல்லை 60 லட்சம் வியூஸோ வந்து கேட்டுட்டு அது வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ரீடம் கோட்டில் வந்து அனுப்பிடுற மாதிரி வந்து பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்க சைடில் வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாப்பிள இந்த ஒரு டாப் கிரிமினல் ஈவெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ டைமண்டை பார்த்திங்க அப்படின்னா என்கிட்டலாம் 3500 டைமண்ட் பிடிங்கிட்டாங்க ஏங்க. சரி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் மேபி ரிட்டனில் கூட பார்த்திங்க அப்படின்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறானுங்க. போர்த்துன்னு தான் வந்து பார்க்கணும், ரீடம் கூட கொடுத்தா உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள வெறித்தரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வெப்பன் ராயலில் வந்து ஒரு ஸ்கின் தான், அது பெரிய ஸ்கின் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பன் எம்பி 40 அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கின்னு. ஃபோர்த் ஆனிவர்சரி மேபி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரீடம் கோட் கொடுத்த உடனே நம்ம சேனலில் தான் வந்து ஃபஸ்ட்டாக வீடியோ வரும், அது உங்களுக்கே வந்து அப்படின்னா மாப்பிள தெரியும். ஸோ வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருக்க போகிறோம், ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஆப் லிங்க், அந்த ஆப் லிங்க்கை தயவு செய்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவல் ஆப் ரைட்டுங்களா மாப்பிள ரைட்டா. இதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.